சித்திரை செவ்வானம் சில்வா மாஸ்டருடைய டைரக்டர் டெபு. ரொம்ப பூஜா கண்ணன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அதை விட நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியதுன்னா சமுதர்கனி சார், உங்கள் அப்பா வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த சொசைட்டிக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் டைரக்டர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் பார்க்கணும் இந்த படம். பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சொசைட்டியில் நடக்கிற எல்லா தவறுகளை பற்றியும் தெரியும். என்ன விஷயங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம பகிரக்கூடாது, சோசியல் மீடியா எந்தளவு ஒரு பாசிட்டிவான விஷயமோ அந்தளவு நெகட்டிவான விஷயமோ, அது ரொம்ப அருமையாக இந்த ஒரு கதையில் எடுத்து சில்வா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு அருமையான கதையை கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது, நல்ல மியூசிக், நல்ல ஒரு கதை. அண்ட் சிடிவிக்கு வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். சித்திர சிவானம் என்ற படத்தை பார்த்தோம். இந்த படத்தை வந்து இன்றைய சூழ்நிலையில் நாட்டுக்கு தேவையான படம். ஒவ்வொரு பெண்களும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக நாம் நம்மளை நம் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான விளக்கமாக படம் இது. செல்வா மாஸ்டர் அவர்கள் இந்த படத்தை முதல் முறையாக இயக்கியிருக்கிறார். மிக சிறப்பாக, தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. கேமராமேன் சிறப்பாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை விஜய் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை எடுத்து நாட்டுக்கு தேவையானது ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த படம். இது மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இதில் பணிபுரிந்த அத்தனை பேரும், நம்முடைய சமுத்திரக்கனி அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். ஒரு குடும்ப தலைவனாக முத்துப்பாண்டியாக இந்த படத்தில் வாழ்ந்திருக்கார். அவருக்கு மகளாக நடித்த பெண்மணியும் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார். போலீஸ் ஆஃபீஸராக வந்த லேடி கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அதை சொல்லிக்கிட்டே போகலாம். டைரக்டர் செல்வா மாஸ்டருக்கும் இந்த படத்தை தயாரித்த விஜய் அவர்களுக்கும் இந்த படத்தில் முக்கிய பொறுப்பேற்று முத்துப்பாண்டியாக நடித்த சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நல்லா ஓடணும். எல்லாரும் பாருங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ரெண்டு அற்புதமான அனுபவங்கள். ஒரு அற்புதமான படத்தில் நடித்த ஒரு சந்தோஷம் கிடச்சிது மாநாடு. ஒரு அற்புதமான படம் பார்த்த சந்தோஷம் சித்திரை சேவானந்த எனக்கு கிடச்சிது. ரொம்ப உள்ளே பூந்து உருக்கிற மாதிரி ஒரு உலுக்கிடுச்சு இந்த படம் நிஜமாக. பிகாஸ் இட்ஸ் எ ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையாக சினிமடைஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரமடைஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த தந்தை பொண்ணு அந்த பாசத்தை உள்ளே பூந்து வெளியில் வரத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு த்ரில்லராக மாதிரி கடைசியில் சோஷியல் மெசேஜ் ஒன்று பியூட்டிஃபுல்லாக கொடுத்து ஒரு மாதிரி நம்மளை உருக்கி வச்சுட்டாங்க. நான் இதை சில்வா மாஸ்டர்கிட்ட எதிர்பார்ப்பேன். ஏன்னா அந்த படத்தில் எனக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணார் அவர். பட் நான் என்ன சொல்வேன்னா, இந்த படத்தில் ஸ்டண்ட்டு தான் பண்ணியிருக்கார், உணர்ச்சிகளை வச்சு ஸ்டண்ட் பண்ணியிருக்கார். இட்ஸ் தன் ஸ்டண்ட் வித் எமோஷன்ஸ். பியூட்டிஃபுல் பிக்சர். இட்ஸ் எ மெசேஜ் ஆல்சோ இருக்குது இந்த படத்தில். இது டைரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் கூட பிரமாதமாக தான் போயிருக்கும். பட் இப்போ சொல்கிறேன், சமுத்திரக்கனி அண்ட் டீம் மீண்டும் ஒரு முறை ஓடிடி ஆள போகிறாங்க. ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு 3% இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். சமுத்திரக்கனி அப்படியே ரோலை வாழ்ந்திருக்கார் அவர். அண்ட் அவருடைய பொண்ணாக நடித்த புது ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல், ஸோ நேச்சுரல், அமேசிங் நேச்சுரல். அண்ட் ஹட்ஸ் ஆஃப் டு தட் லேடி ஹூ டிட் த ரோல் ஆஃப் இன்ஸ்பெக்டர். அவங்க பேர் ஓ டெரிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த 3% வந்து தே ஹவ் கேரிட் த ஹோல் பிக்சர். இது ஒரு எமோஷனல் த்ரில்லர், இப்படி தான் அதை டிஃபைன் பண்ண முடியும். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராட்ஸ் டு த ப்ரொடியூசர் விஜய் அண்ட் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா. ஃபஸ்ட் கிளாஸ் படம். தேங்க்யூ. சித்திரை சேவானம் இது சில்வா மாஸ்டரோட ஃபஸ்ட்டு டைரக்டோரியல் ஃபிலிம், அவரோட டெபியூ ஃபிலிம் ஆஸ் அ டைரக்டர். அவரோட நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பயங்கர பரபரப்பாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார்னு நினச்சேன். நான் அவருக்கு டைரக்ஷன் ஆசை இருக்குங்கிறது முன்னாடியே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார்னு நினச்சேன். இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கர சாஃப்ட்வேர் படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் படத்தோட இன்டர்வியூவில் ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் மூட் வித் ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஃபிலிமில் சமுத்திரக்கனி சார் அண்ட் பூஜா கண் ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி
ஓடிடியில் இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்கள் செல்வா மாஸ்டர் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட் படம் சித்திரை செவ்வானம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. மாஸ்டர்கிட்டேருந்து இதை நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஒரு 15 இயர்ஸாக மாஸ்டர் வந்து நல்லா பழக்கம் எதிர்பார்க்கவே இல்லை மாஸ்டர் இவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் எடுப்பார் அப்படின்னு. நல்லா ஸ்டன் மாஸ்டர் ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கனின்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. December 3rd அன்னைக்கு ஜி ஃபைவ்ல வருது. ஸோ எல்லோரும் பார்த்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணும் எங்கள் செல்வா மாஸ்டர். தேங்க்யூ. ஹாய், செல்வா மாஸ்டர் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட் டெபியூ அவருக்கு டைரக்ஷனில், ப்ளஸ் ஏஎல் விஜய் சார் வந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கும் செல்வா மாஸ்டருக்கும் நிறைய சீக்வன்ஸ் படம் எந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் அதில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வெங்கட் பிரபுவோட அவர் வந்து செகண்ட் யூனிட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் சமுத்திரக்கனியனை ரொம்ப வருஷம் பழக்கம் அவரும், அவரை பற்றி சொல்லவே வேணா அவர் எப்படிப்பட்ட பர்ஃபார்மர்னு உங்களுக்கே தெரியும், நிறைய படம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எங்கள் படம் சித்திரை செவ்வானம் ஜி ஃபைவ்ல வருது, பாருங்கள் ப்ளீஸ், என்கரேஜ் த மூவி. அண்ட் சில விஷயங்கள் வந்து சம்பவம் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு படமாக எடுக்கும் போது சில காட்சிகள்லாம் வந்து நம்ம உண்மையாக காட்ட முடியாது, பட் அதை வந்து அழகாக காட்டுற விதத்தில் மக்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு செல்வா மாஸ்டர். ஹோல் டீமுக்கும் என் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். ஸோ சித்திரை செவ்வானம் ஜி ஃபைவ்ல 3rd அன்னைக்கு December வரப்போகுது, ப்ளீஸ் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அன்வான்டாக பரப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு படமாக எடுத்து பி கேர்ஃபுல் அப்படின்றது தான் வந்து இதோட கண்டென்ட்டே. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், நான் ஸ்மிருதி வெங்கட். படம் சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப லைக் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாரு செல்வா மாஸ்டர். ஸ்டண்ட்லலாம் நல்லா கலக்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி டேரக்ஷனையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அது வெரி பெஸ்ட்டு செல்வா மாஸ்டர் இந்த ஹோல் டீம். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சித்திரை செவ்வானம் இந்த படம் பார்த்துட்டு நான் வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு சினிமாவில் நான் ஏதாவது நல்லது பண்ணேன், ஏதாவது என் படம் ஓடிச்சு எனக்கு நல்ல ரோல் கிடச்சிது, நான் சந்தோஷப்படுற இரண்டு ஜீவன்கள் இருக்காங்க. ஒன்று செல்வா மாஸ்டர், இன்னொன்று டிரெக்டர் விஜய். இவங்க ரெண்டு பேருமே நான் ஆரம்பத்தில் நடிக்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே தே பார்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ், தே பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிற படம். அண்ட் செல்வா மாஸ்டர் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது ஸ்டண்ட் மாஸ்டர், இப்போ கூட மாநாடுல பார்க்கும்போது என்ன இந்த ஆளு இவ்வளோ பெரிய கொடூரமான வில்லனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வெள்ளன் தெரியும். பட் ஆனால் அவர் நிறைய படிப்பார், பயங்கர நிறைய இறக்க குணம் ஜாஸ்தி, அண்ட் நல்ல மனுஷன். அது இந்த படத்தில் அவர் முதல் படம் டைரெக்ட் பண்ணுறாரு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னோடனே, பயங்கர ஆக்ஷன் இல்லைனா ஏதாவது பயங்கர கொடூரமான ஏதாவது வில்லனெல்லாம் வச்சு பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் எடுத்திருக்காரு. நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்கான்றதுனால எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருந்தது இந்த படம். ஸோ ஃபேமிலியாக பாருங்கள் அப்படி சொல்ல முடியல, நிறையா விஷயங்கள் வந்து மனசை பாதிக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, எப்படி கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. மோர் தென் ஆல் தேட், ரொம்ப நாளாக அவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. இந்த படத்து மூலிமா அதை ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஐம் வெரி ஹாப்பி. ஐ விஷ் செல்வா மாஸ்டர், விஜய் அண்ட் என்டையர் டீம் அண்ட் சாய் பல்லவியோட தங்கச்சி பூஜா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட், எனக்கு அவங்க நல்லா தெரியும். அவங்களும் இந்த படத்தில் டெபியூ ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். சித்திரை செவ்வானம் படத்தை ஜி ஃபைவ் ஆப்பில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சித்திரை செவ்வானம் ஒரு இன்றைக்கு தமிழ் சூழல் மாத்திரமல்ல, குறிப்பாக இந்தியா மாத்திரமல்ல, உலகம் முழுக்க இன்றைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிக்கலை பேசக்கூடிய ஒரு படம்.
இன்றைக்கு இருக்கிற வளரக்கூடிய இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இந்த படத்திலிருந்து எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது வெகுவாக பாதிக்கப்படக்கூடியது இந்த சமூகத்தினுடைய இந்த பிள்ளைகள் மாத்திரமில்லாமல் பல லட்சிய கனவுகளோடு தங்களோட பிள்ளைகளை வளர்க்குற அந்த தாய் தந்தையர்கள் அவங்களுடைய கனவு நொறுங்கி போயிடுது. எல்லா பிள்ளைகள் கையிலையும் ஆளுக்கு ஒரு இந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்றோம். அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் தவறான வழிகளில் பயன்படுத்தும் போது தான் இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வருது. இப்படிப்பட்ட படங்கள் வர்றதால் இந்த சிக்கல்கள் நடக்காமல் போயிடுமா அப்படின்னா அது நிற்காது. இது வந்து செல்ஃபோனை நீங்கள் நிறுத்திட்டால் கூட நடக்கிற நடந்துட்டு இருக்கும். இதை இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடுகள் சமூகத்திலிருந்து களையப்படணும், இந்த பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படணும்னா அவங்களுக்கு போதிக்கப்படுற கல்வியில் தான் அங்கே சிக்கல் இருக்குது. அது பெரிய விஷயத்த பேசணும். ஏன்னா இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. நம்முடைய கல்வியில் வந்து இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் இந்த நீதிநெறி கதைகள் முக்கியமாக வந்து இல்லை. வாழ்க்கையை போதிக்கக்கூடிய கல்வி இங்கே இல்லை. அதுதான் கல்விங்கிறது ஒரு பிழைப்பாக இருக்குது. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளைகள் படிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த படிப்பு எதுக்குமே உதவுறது கிடையாது. முன்னாடி இருந்த கல்வியை வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. இன்றைக்கு வாழ்க்கைக்கு எதிரான ஒரு கல்வியை படிக்கிறதால தான் இந்த சீர்கேடுகள்லாம் நடக்குது. இந்த திரைப்படம் பல மொழிகளில் வந்து கவனிக்கப்படும். நீங்கள் வந்து இதுக்கு மொழி ஒரு தடை இல்லை இந்த கதைக்கு. சில்வா வந்து என்னுடைய படத்தில் அவர் ஒரு சண்டை இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. அப்போ இருந்தே நான் அதை கவனித்தேன். என்னுடைய டக்குமுக்கு டிக்குதாளம் படத்தில் பொதுவாக என் படங்களில் சண்டையே இருக்காது. துப்பாக்கியே நான் பார்க்கல, போலீஸை பார்க்கல, ஒரு கொலை எதுவுமே பார்க்கல. ஆனால் அப்போ எடுத்துருக்கிற படத்தில் இது எல்லாமும் இருக்குது. அப்போ எனக்கு அவர் தேவைப்பட்டார். அப்போ என்னோட அவர் உரையாடும் போது அப்போ தான் புரியுது அவர் மனசுக்குள்ள ஒரு நல்ல மனிதர் இருக்கார். அதனால தான் அவரால் இப்படி ஒரு கதையை தேர்வு பண்ணி அவர் முதல் படமாக இயக்கும்போது ஒரு நல்ல படத்தை செய்திருக்கார். இது வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து நம்ம மதிப்பெண்ணிடுறது நல்லா இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் இந்த அளவுகள்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம எல்லோரும் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த படத்தை வந்து காட்ட வேண்டியிருக்கு. நிச்சயமாக நீங்கள் இதை பார்க்காத அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான சிக்கலை தான் அது பேசுது. இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற விஜய் அவர்களை நான் வெகுவாக நான் வந்து பாராட்டினேன். சமுத்திரகணியிலிருந்து அந்த அவருடைய மகளாக நடிச்சிருக்கிற பெண்ணிலிருந்து குறிப்பாக அந்த இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்கிற அந்த அம்மா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக சில்வாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நல்லது. இன்றைக்கி டெய்லி நம்ம சந்திச்சுட்டு இருக்க ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனையை வந்து மையமாக வச்சு இந்த படம் வந்திருக்கு. டெய்லி விஜய் சார் வந்து என்னுடைய ஹார்ட்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்தை வந்து கதை எழுதியிருக்காரு. சில்வா மாஸ்டர் வந்து வெறும் மாஸ்டர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு சிறந்த கலைஞர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய தடவை அவர்கிட்ட நான் சொல்லிட்டுருப்பேன். என்னுடைய பாலுமேந்திர உலகத்தில் வந்து அவரை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு நாள் ஒரு பெரிய லெக்சரோடு கொடுத்துருக்காரு. வந்து அந்தளவுக்கு அவர் மாஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தின் மூலமாக அவர் வந்து அதனால் வந்து ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு நிரூபிச்சிருக்காரு. படத்தில் நடிச்சிருந்த அந்த ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோயின் சாரி ஒன் மூலம் அவங்க பேர் பூஜா. சாரி, பூஜாவுடைய அறிமுகம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. முதல் படத்துலேயே ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கேங்க. படத்தில் நடிச்சிரு அண்ணன் சமுத்திரக்கணி அண்ணனுடைய நடிப்பு வந்து அவர் பல படங்களில் பல பாத்திரங்களில் விதவிதமாக நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அப்பாவாக ஒரு சமூக பொறுப்புள்ள மனுஷனாக தன்னுடைய சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. சமூகத்துக்கு அவசியமான இந்த படம் வந்து எல்லோரும் வந்து ஓடிடியில் நாளைக்கு வருது. எல்லோரும் அவசியம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். தலைக்கிட்டாக இருக்கும் ரொம்ப நேச்சுரலாக எதா இருக்குன்னா படமாக தெரியல.
சந்தோஷம்